மின்வாரிய தொழிலாளர்களின் மாநிலம் தழுவிய போராட்டத்தின் ஒரு பகுதியாக நெல்லை தியாகராஜ நகரில் மின்வாரிய தலைமை அலுவலகம் முன்பு மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் செல்வராஜ் நேரடியாக தரும் தகவல்களை தற்போது கேட்கலாம். செல்வராஜ் சொல்லுங்க, நெல்லை மாவட்டத்தில் தற்போது மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் யார், அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன? நிஷ்மா உமா, தமிழகத்தில் வந்து தற்காலிகமாக மின் ஊழியர்கள் வந்து ஒப்பந்த முறையில் பலர் தங்களுடைய பணி புரிந்து வருகிறார்கள். ஆனால் தற்போது மின்வாரிய துறையோ தங்களுக்கு ஒப்பந்த தொழிலாளர்கள் என்பது இல்லை என்பது தெளிவாக கூறப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்திதான் இன்று தமிழகம் முழுவதும் சிஐடி தொழிற்சங்கம் சார்பாக தங்களுடைய மறியல் போராட்டம் என்பது வந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை தியாகராஜ நகரிலும் கிட்டத்தட்ட சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் இந்த போராட்டத்தை வலியுறுத்தி தமிழக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து போராட்டத்தில் இதில் ஈடுபட்டவர்கள் வந்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட செயலாளரிடம் பேசுவோம். கந்தசாமியிடம், ஐயா வணக்கம், உங்களோட கோரிக்கை என்ன, எதற்காக இந்த மறியல் போராட்டம் ஐயா? தமிழக மின்சார வாரியத்தில் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு மேல் 10,000 மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்களாக அத்துக்கூலிகளாக பணிபுரிந்து வராங்க. அவங்களுக்கு எந்த ஊதியமும் மின்சார வாரியத்திலிருந்து நேரடியாக வழங்குவது இல்லை. இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் நிரந்தரப்படுத்தப்படுவோம் என்ற நம்பிக்கையில 12 ஆண்டு காலமாக தமிழகம் முழுவதும் 10,000 மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் நம்பிக்கையோடு பணிபுரிந்து வராங்க. சென்ற ஆண்டிலையும் மின் ஊழியர் மத்தியம் சிஐடிஓ அவங்கள நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக போராடி கொண்டு வருகிறது. தற்பொழுது உள்ள அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒப்பந்த ஊழியர்களுக்கு ஒரு நல்ல முடிவை நாங்கள் எடுப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் இன்று 2 ஆண்டுகளும் ஆன பிறகும் அந்த ஊழியர்களுக்கு எந்த விதமான ஊதியம் வழங்குவதற்கு முன்வரவில்லை. இப்ப மின் ஊழியர் மத்திய சிஐடி என்ன கோரிக்கை விடுக்குது என்று சொன்னால், கிட்டத்தட்ட தமிழக மின்சார வாரியத்தில் 56,000 போஸ்ட் காலி பணியிடங்கள் இருக்கக்கூடிய நிலையில் 25,000 மேற்பட்ட களப்பணியாளர்கள் வேக்கன்ட் இருக்கு. அப்ப இந்த 25,000 போஸ்ட்ல இந்த 10,000 மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று சிஐடி சங்கம் கோட்டி சிஐடிஓ வலியுறுத்தி வருகிறது. அந்த கோரிக்கையின் ஒரு பகுதியாக தமிழகம் முழுவதும் இன்று மறியல் போர் நடந்து கொண்டிருக்கிறது. நெல்லை திட்டத்திலும் கிட்டத்தட்ட 1,000 ஒப்பந்த ஊழியர்கள் இருக்காங்க. இப்ப கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் கலந்து கொண்டிருக்காங்க, தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். தேர்தல் வாக்குறுதி என்பது தொடர்ந்து உங்களுக்கு மட்டுமல்ல, ஆசிரியர்கள், பழைய ஓய்வு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு தெரிவித்தது. ஆனால் தொடர்ந்து மின்வாரியத்தில் தற்காலிக பணிகளை நிரந்தரப்படுத்துவோம் என தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா சொல்றீங்க. இப்ப இந்த நிலை அடுத்த கட்டமா உங்க போராட்டம் எப்படியா இருக்கும்? அடுத்த கட்டமா எங்களுடைய போராட்டம் இந்த கோரிக்கையில வந்து வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் எதுவும் செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால், அடுத்த கட்டமாக தமிழகம் முழுவதும் உள்ள ஒப்பந்த ஊழியர்களை திரட்டி ஒரு வேலை நிறுத்தத்துக்கு அறைகோல் எடுப்போம். நிச்சயமாக உமா, நீங்க நேரடியாக கேட்டிருக்கலாம், ஊழியர்கள் தங்களுடைய நிரந்தரப்படுத்த வேண்டும் என்பதுதான் தங்களுடைய போராட்டமாக உள்ளது. இந்த போராட்டத்திற்காக தான் தமிழகம் முழுவதும் தொழிலாளர்கள் தங்கள் மறியல் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இதற்கு தமிழக அரசு என்பது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவிச்சிருக்காங்க உமா. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்.